Facebook app ல எப்படி வந்து money earn பண்றது அப்படிங்கறத தான் டீடைலா வந்து பார்க்க போறோம். Facebook app ஓட monetization details பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை subscribe பண்ணிடுங்க. bell icon-அ click பண்ணி all அப்படிங்கறத செட் பண்ணிடுங்க. So Facebook ல நீங்க வந்து money earn பண்ணா Facebook ல உங்களுக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும். பேஜ் வந்து create பண்ணிக்கோங்க. எப்படி வந்து பேஜ் create பண்றதுன்னு தெரியல. நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டுறோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அத பார்த்துட்டு Facebook ல பேஜ் create பண்ணிடுங்க. பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணோம். இன்னொருத்தவங்க போட்டிருக்கிறத டவுன்லோட் பண்ணி எல்லாம் வந்து போட்டீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ண முடியாது. ஓன் கண்டென்ட் நீங்க வந்து பேஸ்புக்ல வந்து போடணும். ஜஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஓன் கண்டென்ட் போட்டா மட்டும் ஆட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. பேஸ்புக்ல ஒரு சில கிரைட்டீரியா எல்லாமே வந்து இருக்குது. அந்த கிரைட்டீரியாவை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பேஸ்புக் தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்புக் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸ்க்குலாம் வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஆட்ஸ் மூலியமாக நம்ம வந்து பேஸ்புக்ல இருந்து மணி வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். இப்போ அதுல இருக்கக்கூடிய கிரைட்டீரியா என்ன அப்படின்றத டீடைல்டா பாக்கலாம். பேஸ்புக்ல நம்ம வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ். சோ இந்த இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸோட எலிஜிபிலிட்டி தான் பார்க்க போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 60 டேஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணிருக்க வீடியோஸ் வந்து ஆடியன்ஸால 60,000 மினிட்ஸ் வந்து பார்க்கப்பட்டிருக்கணும். 60,000 மினிட்ஸை வந்து லாஸ்ட் 60 டேஸ்ல வந்து ரீச் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 டேஸ்ல நீங்க அட்லீஸ்ட் 5 எலிஜிபிள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய இந்த கிரைட்டீரியா எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டா ரீச் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் ஃபேஸ்புக் தரப்புல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து ஆட்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக்லேருந்து மணி வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அப்படி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நம்ம ஏர்ன் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் வந்து விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். இப்போ பாத்துருப்பீங்க Facebook ஆப்ல எப்படி வந்து மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணிடுங்க. இத பத்தி ஃபர்தரா என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.